அனைவருக்கும் வணக்கம். வெற்றின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக எல்லாருக்குமே அவங்க கையில் இருக்கிற பணம், நகை, சொத்து, சுகம், வாகனம் இது எல்லாத்தையும் பல மடங்கு அதிகரிக்கணும்னு ஆசை இருக்கும். இது மட்டுமே இல்லாமல் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி, அதாவது பணம், நகை, சொத்து இது எல்லாத்தையும் தாண்டி நல்லா படிக்கணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய நண்பர்களை நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும், நிறைய பட்டுப்புடவைகள் வாங்கணும், இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் அதிக அளவில் வாங்கணும், குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளை மேலும் மேலும் அதிக அளவில் வாங்கணும், இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். இன்னும் சிலருக்கு அவங்க பசங்க நல்லா படிக்கணும்னு கூட ஆசை இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் எந்த பொருள் மேலே ஆசைப்படுறீங்களோ, எந்த பொருள் உங்களுக்கு மேலும் மேலும் வேணும்னு தோணுதோ, அந்த பொருள் மேலே இந்த ஒரு குச்சியை வச்சாலே போதும். இப்போ நிறைய பேருக்கும் சந்தேகம் இருக்கும், இந்த ஒரு குச்சியை அது மேலே வைக்கும்போது எப்படி அது அதிகரிக்கும், அப்போ நம்ம வேலைக்கு போகாமல் இந்த குச்சை மட்டும் வச்சா போதுமான்னு சந்தேகம் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறீங்களோ அது நமக்கு கிடைக்கணும்னு பல விதமான முயற்சிகள், உழைப்பை எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க. பணம், நகை, சொத்து எதுவாக இருந்தாலும் சரி, அது கிடைக்கணும்னு விடாமுயற்சி எடுப்பீங்க. உங்கள் முயற்சி கூடவே இந்த பரிகாரமும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் எந்த ஒரு தடையும் வராது. தீய சக்திகள், கந்திஷ்டி தொல்லையாக இருந்தாலும் சரி, எதிரிகள் தொல்லையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் சரி, உங்கள் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடவே முடியாது. அந்த அளவுக்கு தெய்வீக சக்தி இந்த ஒரு குச்சிக்கு இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமதுர குச்சி. சித்தா ஆயுர்வேதா மருத்துவத்தில் இந்த அதிமதுரம் குச்சி பார்த்தீங்கன்னா நிறைய நோய்களுக்கு பயன்படுது. இந்த அதிமதுரம் குச்சி உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இந்த அதிமதுர குச்சியை நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற பொருள் பல மடங்காக அதிகரிக்கும். இந்த அதிமதுர குச்சியை எப்படி முறைப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டுருங்க. இப்போ இந்த கிண்ணத்தில் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த ஒரு குச்சி வந்து ஃபுல்லாக நனையிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த கிண்ணத்தை உங்கள் பூஜாரையிலே வச்சுருங்க. ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். மறுநாள் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த குச்சை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இப்போ இதை உங்கள் பூஜாரையிலே வச்சுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் பெயர், அப்படி இல்லைனா உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 108 முறை சொல்லுங்கள். அப்படி இல்லைனா ஓம், இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சொல்லிட்டு இந்த ஒரு குச்சியை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல, சொத்து பத்திரம் இருக்கிற இடத்துல, கல்லா பெட்டியில், உங்கள் கிச்சனில், எங்கே வேணாலும் வைக்கலாம். பணத்துக்கு மேலே வச்சிங்கன்னா பணம் பல மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவே நீங்கள் சொத்து பத்திரம் மேலே வச்சிங்கன்னா உங்கள் சொத்து அடமானத்துக்கு போகாது, மேலும் மேலும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும். சமையல் அறையில் வச்சிங்கன்னா தன தானியத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் வராது. இதே மாதிரி உங்கள் பசங்க படிக்கிற இடத்துல, அதாவது புத்தகத்துக்கு மேலே வச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எந்த இடத்துல அந்த குச்சை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற பொருள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிக அளவில் பெருகிட்டே இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் என்றைக்கு வேணாலும் செய்யலாம், எந்த ஒரு நாள் கணக்கும் கிடையாது. இந்த ஒரு சின்ன அதிமதுர குச்சினால் எவ்வளவு நடக்குமான்னு நீங்கள் சந்தேகப்பட்டு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. இந்த குச்சியை குறிப்பிட்டு பொருள் மேலே வைக்கிறது மூலயமா அந்த பொருள் உங்கள் வீட்டில் பல மடங்கு பெருகும்னு முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்கள் நிறைய அதிமதுர குச்சியை நெய்யில் ஊற போட்டுட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு குச்சியையும் நீங்கள் உங்கள் பணம் வைக்கிற இடத்துல, நகை வைக்கிற இடத்துல, கல்லா பெட்டியில், ஒன்று பார்த்திங்கன்னா கிச்சனில், இன்னொன்று உங்கள் பசங்க படிக்கிற இடத்துல, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்று கூட வச்சுக்கலாம். எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.